கொரோனா வைரஸ் கோவிட்-19 இது ஒரு நுண்ணுயிரி உயிர்கொல்லி நோயை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. கொரோனா வைரஸ் பாதித்தால் சாதாரண சளி முதல் சார்ஸ், மெர்ஸ், நிமோனியா போன்ற தீவிர நோய்கள் ஏற்படும். இறுதியில் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த வைரஸ் தாக்கினால் மெலிதான காய்ச்சலுடன் இருமல், மூச்சு திணறல் உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் ஏற்படும். தொண்டை வீங்குவதும் உணவை விழுங்குவதில் சிரமம், சில நேரங்களில் நிமோனியா போன்ற காய்ச்சல் ஏற்பட்டு பிராங்கிட்டிஸ் எனப்படும் நுரையீரல் நோயும் ஏற்படும். ஒட்டுமொத்த சுவாச பாதையும் பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் அல்லது தும்மல் மூலம் பரவும், பாதிக்கப்பட்ட நபர்களை தொடுவதன் மூலமும் பரவும் தன்மை கொண்டது. எனவே மருத்துவமனையில் அவர்களை தனிமைப்படுத்தி உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். கொரோனா வைரஸை பாதுகாத்து கொள்வது கைகளை கழுவுதல், கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், சோப்பு கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுதல், தேவையான இடங்களில் சானிடைசர் பயன்படுத்தி கைகளை சுத்தப்படுத்துதல், முகக்கவசத்தை முறையாக பயன்படுத்த, வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை சரியாக மூடியிருத்தல், முகக்கவசத்தையுமே அடிக்கடி தொடாமல் இருத்தல், வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை தொடாமல் இருத்தல். குடிநீர் அருந்தும் பொழுது எப்பொழுதும் சூடான காய்ச்சிய குடிநீரை பயன்படுத்துதல். கோவிட்-19 கொரோனா உயிர்கொல்லி நோய் குறித்து பயப்பட தேவையில்லை. அன்றாடம் ஆரோக்கியமான நாம் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களாலும் சத்தான உணவு முறைகளாலும் மருத்துவரின் தகுந்த ஆலோசனைகளையும் அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் கடைபிடித்தாலே நாம் நம்மை தொற்றிலிருந்து காற்றுக்கொண்டு நமது இயல்பான சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பலாம். வெல்வோம் கொரோனாவை.